திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் தெய்வ வழிபாடு செய்ய வருகை தரும் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்காக ஹெலிபேட் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், திருச்சியில பிரதமருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? தற்போது அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? திலகவதி நாம இப்போ தற்போது வந்து கொள்ளிட கரையோரமாக உள்ள அந்த ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய தளத்துக்கு முன்னதாக தான் இருக்கோம். பிரதமர் மோடி நாளை மறுநாள் காலை வந்து திருச்சி விமான நிலையத்திற்கு அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் வருகிறார். நீங்கள் கூட இப்போ இந்த முதல் அந்த பிரத்யேகமான காட்சிகளை கூட பார்க்கலாம். வெடிகுண்டு அந்த கண்டறியக்கூடிய நிபுணர்களும் அவர்களை சோதனைக்கு இந்த ஹெலிகாப்டர் தளம் என்பது உட்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக மிக விரைவாக இந்த ஹெலிகாப்டர் தளம் என்பது அமைக்கப்படுகிறது. ஏனென்றால் மூன்று இடங்கள் ஹெலிகாப்டர் தளம் அமைப்பதற்காக அவர்கள் ஆய்வு செய்தார்கள். பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், மாவட்ட நிர்வாகம் ஆகியோர் இந்த இடம், அதாவது திருச்சியில் ஸ்ரீரங்கம் அதாவது கொள்ளிட கரையோரமாக உள்ள யாத்திரை நிவாசுக்கு அருகே வந்து 5 ஏக்கர் 57 சென்ட் பரப்பளவு கொண்டது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் இறங்கு தளங்களை வந்து அமைப்பதற்கு தீவிரமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விமான நிலையத்தில் இருந்து இறங்கி அவர் கார் மூலமாக ஸ்ரீரங்கம் வரலாமே என்ற கேள்வி வந்து வரும் அனைவருக்கும். மிக முக்கியமாக கடந்த 12ஆம் தேதி வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை ஜி கார்னர் அருகே இந்த பாலத்தில் சேதம் ஏற்பட்டதால் சாலை மார்க்கமாக பிரதமர் வர முடியாது. மிக முக்கியமாக இருவழிச்சாலை அடுத்து இணையாக உள்ள சாலை இருக்கிறது. ஏனென்றால் போக்குவரத்தை முழுவதுமாக நிறுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் சென்னைக்கு செல்லக்கூடியவர்கள், தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்கள், தஞ்சையிலிருந்து திருச்சியை நோக்கி வரக்கூடியவர்கள் என ஏராளமானோர் அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பார்கள். பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அவர்கள் உடனடியாக நேரடியாக விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் இறங்கு தளத்துக்கு வருவதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. 2 இறங்கு தளங்கள் என்பது வந்து ஹெலிகாப்டர் இறங்கு தளம். இந்த யாத்திரிகை நிவாசுக்கு எதிர்ப்புறம் வந்து வெகு விரைவாக வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் வந்து நேரில் ஆய்வு செய்திருக்காங்க. மிக முக்கியமாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு என்பது ஹெலிகாப்டர் தளத்துக்கு முன்னதாக போடப்பட்டு அவருடைய முழு கட்டுப்பாட்டில் தற்போது வந்துள்ளது. இங்கே வந்து ஏற்கனவே தயார் நிலையில் தீயணைப்பு வாகனங்கள் இருக்கிறது, காவல்துறையினரும் இருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக துணை ஆணையர் அன்பு மற்றும் ஸ்ரீரங்கம் உதவி ஆணையர் நிவேதிதா உள்ளிட்டோரும் நேரில் ஆய்வு மேற்கொண்டாங்க. ஸ்ரீரங்கம் மாநகராட்சி சேர்ந்த உதவி ஆணையர் அதேபோல் வைத்தியநாதன், அது மட்டுமில்லாமல் வருவாய்த்துறையினர், மாவட்ட மின்வாரியத்துறை அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டு இருக்காங்க. வெகு விரைவாக இந்த பணிகளை இன்றே முடித்து அதற்கான சோதனையும் அவர்கள் நடத்திவிட வேண்டும். அதற்காக தான் இந்த பணி வந்து வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருந்தார். பல விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.